வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். நான் சொல்கிற இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ ரொம்ப அவேராக இருங்க. டாக்டர், நான் சாப்பிட்டா வயிறு எரியுது, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப வயிறில் எரிச்சல் வலி இருக்குது அப்படின்னாலோ, இல்லை எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, எப்போ பார்த்தாலும் சாப்பிடவே பிடிக்கல, வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்குது, வயிறில் காற்று ஊதுன மாதிரி ப்ளோட்டிங் இருக்குது, அப்டோமன் வந்து ரொம்ப ப்ளோட்டிங்காகவே வயிறு எப்போவுமே வீங்கின மாதிரியே இருக்குது, அடிக்கடி பெல்ஜிங் வருது, ஏப்பம் வருது அப்படின்னாலோ, நான் ஏதாவது கொஞ்சம் ஃபேட்டி ஃபுட், அதாவது மாமிச உணவுகளோ இல்லை கொஞ்சம் கேக்கு அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸோ ஏதாவது என்ன பலகாரமோ சாப்பிட்டேன்னா அது எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டேங்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, வாந்தி வர மாதிரியான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது, என்னோடய வலி பார்த்தோன்னா சாப்பிட்டா கொஞ்சம் குறையுது, வெறும் வயிற்றில் ரொம்ப அதிகமாகுது, அப்பப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது வந்து அல்சரோட அறிகுறிகள், கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லைனா டியோடினல் அல்சரில் இந்த மாதிரி அறிகுறிகள் வரும். ஸோ இந்த அல்சர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது பிளட் வாமிட்டிங் வரும், ரத்த வாந்தி எடுப்பாங்க, மோஷனில் பிளட்டு கலந்து பிளாக் கலரில் தார் கலரில் ஸ்டூல் போகும், அது மாதிரி மூச்சு விட சிரமமாக இருக்கும், ஏன்னா ரத்தம் போய் போய் இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி அனிமிக் ஆகி மூச்சு வாங்குவாங்க, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கும், மூச்சு விடுறதுல கஷ்டம் இருக்கும், எப்போ பார்த்தாலும் மயக்கம் வர மாதிரி டயர்டான ஃபீலிங் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் தெரியாமலே வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இழைச்சி போயிட்டே இருப்பாங்க, பசியே சரியாக எடுக்காது, இல்லை பசியில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த அல்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டொமக்கோட லைனிங்கில் ஒரு புண்ணு வந்து ஓட்ட விழுகிற மாதிரி ஆகிறது தான் வந்து நம்ம அல்சர்னு சொல்லுவோம், அதாவது மியூக்கஸ் லைனிங் கரோடாகி அந்த இடம் அரிக்கப்படுறது தான் நம்ம அல்சர்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைச் பைலோரி அப்படின்ற பாக்டீரியா ஃபுட் கண்டாமினேஷன்னால வரலாம். அடுத்து பார்த்தோம்னா அதிகமாக வலி மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு, பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு வரலாம், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு வரலாம், அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரலாம், ஆல்கஹால் அதிகமாக மது அதிகமாக அருந்துறவங்களுக்கு வரலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தால் கூட இந்த அல்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆகும், ஸோ அதனால அல்சர் வரும். அது மாதிரி ரொம்ப காரமான உணவுகளை விரும்பி சாப்பிட்றாங்க, காரம் அதிகமாக எல்லா ஃபுட்லேயும் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த அல்சர் வரலாம். ஏன் டாக்டர் அல்சர்னா, நிறைய பேர் பார்த்தா அல்சர்னா எனக்கு குணமே ஆகாது, வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாவது ஆன்டாசிட் போட்டுட்டு ஜெலுசில் மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டுற நிறைய பேர் எங்கிட்ட வந்து குணமாகும் போது, இது இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது டாக்டர், தெரிஞ்சிருந்தால் இத்தனை வருஷமாக சஃபர் ஆகிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்சரை வந்து ஹோமியோபதி மருந்துகளை எளிமையாக சரி பண்ணலாம். ஏன் அல்சரை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, இதோட காம்ப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். அல்சரை நம்ம ரொம்ப அலட்சியமாக விட்டு ஏதோ மருந்துகளை சாப்பிட்டு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தோம்னா இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்படுறதுனால உள்ளாரே ரத்தம் கசிஞ்சு கசிஞ்சு ரத்த சோகையாயிடுவாங்க. ஸோ ரத்த சோகையாகி ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங், அதாவது உயிருக்கே ஆபத்தாகிற அளவுக்கு கூட போய் முடியலாம். அது மாதிரி வயிற்றில் ஓட்ட விழுகலாம், ஓட்ட விழுந்து அதுக்கு வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் அது மாதிரி அதனாலையும் ப்ராப்ளம் அதிகமாக வரலாம். தொடர்ந்து இருக்கக்கூடிய அல்சர் வந்து ஸ்டொமக்கில் கேன்சர் ஏற்படுத்தலாம். அது மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன், உணவு குழாயில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படலாம், அதாவது தொடர்ந்து புண் இருந்து அந்த புண்ணு ஆறி ஸ்கார் ஆகும்போது வந்து வயிற்றில் அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணலாம், அது மாதிரியான காம்ப்ளிகேஷன்லாம் நிறைய வரும். இதை சிம்பிளாக வந்து ஹோமியோபதி மருந்துகளில் அல்சரை வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிடாம எளிமையாக ஒரு 3 மாதத்தில் குணமடைய முடியும், எந்த பக்க விளைவுமே இல்லை, ரொம்ப சீக்கிரம் குணமடையலாம். சிம்டமேட்டிக்கான ட்ரீட்மெண்ட், என்ன ஃபுட்டு சாப்பிட்டா வலிக்குது, எந்த நேரத்தில் வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது, எந்த இடத்துல பெயினை ஃபீல் பண்ணுறாங்க, அது மாதிரி எந்தெந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா தொந்தரவு இருக்குது, அது கூட இரக்டேஷன் இருக்கா, பெல்ஜிங் இருக்கா, ரெட்சிங் இருக்கா, அதாவது எது கழிச்சு வருதா, காற்று மட்டும் ஏப்பம் மட்டும் வருதா, இல்லை சாப்பிட்ட சாப்பாடு வருதா, அதோட ஸ்மெல்லில் வருதா, இல்லை எந்த மாதிரி ஸ்மெல் வருது, ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் எந்த டைமில் இருக்குது, ஸோ இப்படியெல்லாம் சிம்டம்ஸ் கலெக்ட் பண்ணி ஹோமியோபதியில் சிம்டமேட்டிக்காக நாங்கள் அல்சர் கொடுக்கக்கூடிய மருந்துகள். 3.5 மாதத்தில் பிளட் வாமிட்டோடு இருந்த அல்சரை கூட நான் 3 மாதத்தில் என்னோடய பேஷண்ட்டில் குணப்படுத்திருக்கேன், ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ அல்சரை வந்து ரொம்ப எளிமையாக ஹோமியோபதி மருந்துகளை சரி பண்ண முடியும். இதுக்கான காரியம் கேலிபைக், சாங்கினேரியா கேன் அப்படின்னு எண்ணற்ற அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அல்சர் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிடாதீங்க, ஹோமியோபதி மருத்துவர் அணுகி 3 மாதம் நல்ல 3 மாத காலம் மட்டும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து லைஃப் லாங் இந்த ப்ராப்ளம் வயிற்றுலேயே கஷ்டப்படாமல் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ரொம்ப பக்க விளைவு இல்லாமல் விரைந்து செயல்படும் ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்துங்க. நன்றி.